என்ன எதுக்கா இங்க வர சொன்னீங்க? நான் தான் போன்ல சொன்னேங்க, சதீஷ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் மாமனாரு, அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே மேடம். இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் தலையாட்ட, இப்ப எதுக்கு இந்த கொலவெறி? ஓமலதான் எல்லா தப்பும். ஒரு பொண்ண கதற கதற கற்பிச்சிருக்க, என்ன அப்பா பாத்துட்டு சும்மா இருப்பா? கொலைதான் செய்வா. நல்லா சொல்லுங்க சிலம்மா, நான் போட்டு தலையிடுறேன். உங்க மூணு பேரையும் நான் தான் கொலை பண்ண, உனைய கொன்னுடுறேன். என்ன சொல்றீங்க கே? நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு எதிராக போயிடும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஜெயிலுக்கு போறத பத்தி நான் கவலைப்படல. எல்லாத்தையும் முடிவு பண்ணிதான் இவன் ஃப்ரெண்டுங்களை கொன்னேன். இவனை கொல்றதுக்கு முன்னாடி என் பொண்ணு அவசரப்பட்டு இவனை காப்பாத்துறதுக்காக எல்லா பணியும் தானே ஏத்துக்கிட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிட்டான். இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. இவருக்காக உன்ன அஞ்சலி ஜெயிலுக்கு போல. உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க, உங்களுக்காக தான் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப என்ன காலத்துக்கு அவளை அழ வைக்க போறீங்களா? என் பொண்ணு ஏன் அழ போறா? இவனை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என் பொண்ணு வெளியில வந்துருவா. அவளுக்கு என்ன இல்ல, காசு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். இங்க இல்ல, அவ அமெரிக்காலே போய் செட்டில் ஆகலாம். புரியாம பேசுறீங்க கே. சதீஷ் மேல அஞ்சலி உயிரை வச்சிருக்கா. என்ன பண்ணுங்க கே? ஏன் செல்லமா, எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? என் பொண்ண கற்பழிச்சதுக்கு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு கோர்ட் கேஸ் ஏறி இறங்குனீங்க? ஏன் இப்படி மாறிட்டீங்க சொல்லுங்க? என்னைக்கு அஞ்சலி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு அவரை மன்னிச்சிட்டேங்க. இப்ப கூட உங்களை பத்தியும் அஞ்சலி பத்தியும் அவ்வளவு எடுத்து சொல்லிருக்கேன், திருத்தி வச்சிருக்கேன். என்ன ஆகும்? என்ன
சாப்பாடு. இந்த நிலைமையில சாப்பாடு ஒரு கேடா? ஏன்னா அவன் மேல இருக்கிற கோபத்துல சாப்பிடாம பட்டினி இருப்பியா? நல்ல ஆள்றா நீ, சாப்பிடுறா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு 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 எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானே உங்களுக்கு. முன்னாடி நீங்களே போய் சரணடைஞ்சா நல்லா இருக்கும். இது ஒரு லாயரா நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் தான். அதுக்கப்புறம் கோர்ட்ல எப்படியாவது நான் வாதாடி உங்களை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன வெளியில கொண்டு வரது இருக்கட்டும். என் பொண்ணை வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போறேன். என் பையன் கிட்ட சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். ஏகே, வீட்டுக்கு தானே போறீங்க? மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. நான் சொல்றது கேளுங்க. கே, நீங்க தெரியுமா? சதீஷ் என்கிட்ட தான் இருக்கா, வாங்கன்னு சொல்லிருக்கா. இந்த முட்டாளும் அதை நம்பிக்கிட்டு அவகிட்ட போயிருக்கு. இல்ல மேடம், செல்லமா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ அந்த செல்லமா சொன்னது உண்மையா? உண்மையிலேயே சதீஷ் செல்லமா கஸ்டடிக்கு தான் போயிட்டானா? அப்போ நீங்க சுட்டேன்னு சொன்னது? மேடம், நான் சுட்டதெல்லாம் உண்மைதான்.
வெறும் காயப்பட்டுச்சே தவிர அவன் ஸ்பாட்லேஸ் ஆகலை மேடம். அதனால் எதுவுமே பண்ண முடியாது மேடம். அது மட்டும் இல்லை, செல்லம்மா அவனை ஏக்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சோ வாட் கார்த்திக், நோ ப்ராப்ளம். ஏகேனா சதீஷை பார்த்த மறு நிமிஷமே ஸ்பாட்லே கொண்டுருப்பாரு. அதுதான் இல்லை மேடம், செல்லம்மா என்ன மந்திரம் போட்டாங்களோ, மாமா மாப்பிள்ளைன்னு ரெண்டு பேருமே ஒன்று செஞ்சுட்டாங்க. இதெல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு ஃபோன் பண்றேன். எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. கோமதி, எப்படி நடந்துச்சு சொல்லடி, எப்படி நடந்துச்சு? நம்ம அந்த ஏகேவியும் சதீஷையும் சந்திக்க வைக்கிறதுக்காக போட்டு வச்ச திட்டம் எப்படி எப்படி லீக் ஆச்சு? யார் அந்த செல்லம்மாவுக்கு சொல்லிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல, நானே ரொம்ப குழம்பு போயிருக்கேன். ஒரு வேளை தப்பிச்சு ஓடும்போது அந்த சதீஷை செல்லம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பால? அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா முதல்ல சதீஷ் கிட்ட போனே கிடையாது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சொன்னதை வச்சு பார்த்தா குண்டடி சதீஷ்க்கு பலமா பட்டிருக்கும். அப்புறம் எப்படி? ஆமாண்டி, நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? கோபதி, இதை எப்படி விடக்கூடாது? அந்த செல்லம்மா ஒரு போன் பண்ணதும் அதை ஏக்க எப்படி கட்சி மாறினா தெரியுமா? ஆக செல்லம்மா மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் அவ விஸ்வரூபம் எடுத்துருவா. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கும் அந்த பயம் இருக்கதா செய்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நம்ம வலக்குள்ள அந்த ஏகேவை கொண்டு வந்த, ஆனா அந்த செல்லம்மா அது நிமிஷத்துல தட்டிட்டு போயிட்டாளே. இனி அவ அஞ்சலிய ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்துட்டானுவே, ஏகே மொத்தமா செல்லம்மாவோட அடிமையாவே மாறிடுவாரு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ்வளவு ஈஸியா அந்த செல்லம்மாவ நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவ்ளோ திமிரா போச்ச உனக்கு? ஏய், உன் நெஞ்சில பயம் இல்லையாடி? இப்ப நான் யாருன்னு உள்ள வந்து காட்டணுமா? வெளிய வரியா இல்லையாடி? ஏய் வாடினா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. யார பார்த்து கேள்வி கேக்குற? உன்னை பார்த்து தாண்டி கேக்குறேன். அவளே நிறைய மாசம் கர்ப்பிணியா இருக்கா, அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி பண்ணுவ?